நாம இன்னும் எந்த காரணத்தை கொண்டு நாம பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றோமோ ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அந்த பெருமூச்சை கேட்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லும் போது தேவ நினைத்தருளினார் என்கின்ற வசனத்தை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிற தேவனாயிருக்கின்றார். நாம் பெருமூச்சு விடுகின்ற நேரமெல்லாம் பல நேரங்களிலே சோர்ந்து போய் சோர்வடைந்து காணப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லைனா காத்திருந்து காத்திருந்து சோர்வடைந்து போன நேரங்களிலே ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கண்ணீர் விடும்பொழுது பெருமூச்சு விடுகிறவர்களாக இருப்போம். ஏமாந்து போன நேரங்களிலே பெருமூச்சு விடுகின்றவர்களாக இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பெருமூச்சையும் ஆண்டவர் கேட்கின்றவராய் இருக்கின்றார். யாத்திராகமம் 2:24 வசனத்திலே தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். எத்தனை காரியங்கள் பாருங்க. பெருமூச்சை கேட்டார், அவர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார், கண்ணீரை கண்டார், அதற்கு பிறகு அவர் தேவன் அவர்களை நினைத்தருளினார். என்னை எல்லாரும் மறந்து போய்விட்டாங்களே அப்படின்னு நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நினைக்கின்றவராய் இருக்கின்றார். பெருமூச்சை கேட்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தை நீங்க விட்டு விட்டீங்களோ இல்லை சோதனையின் நிமித்தமாகவோ அங்கே அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தின் நிமித்தமாக பெருமூச்சு விட்டார்களோ அதே போல நாம இன்று எந்த காரணத்தை கொண்டு நாம பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கின்றோமோ ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அந்த பெருமூச்சை கேட்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். உங்களோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகின்ற ஆண்டவராயிருக்கிறார். நீங்கள் விடுகின்ற கண்ணீரை காண்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லும் போது தேவ நினைத்தருளினார் என்கின்ற வசனத்தை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிற தேவனாய் இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து பெருமூச்சு விட்டாலும் ஆண்டவர் அந்த பெருமூச்சை கேட்டபடியினாலே தான் 3:00 யாத்திராகமம் 3:00 7 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து என்று சொல்லி மோசேயை எழுப்புகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, காண்கின்ற தேவன், கேட்கின்ற தேவன், நினைவு கூறுகின்ற தேவன், நினைத்தருளுகிற தேவன் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.